ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள், சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, அதாவது விமான பயணம் வந்து மேற்கொள்பவர்கள், நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி, இல்லை இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு போர்டிங் பாஸ் வந்து வழங்கப்பட்டிருப்பாங்களா, அதோட காப்பி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து போடக்கூடாது பயணம் முடிந்ததுக்கப்புறம். ஏன்னா அதில் உள்ள தகவல்களை வைத்தே, அதாவது உங்களுடைய சுய தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் செய்ய முடியும், அதாவது ட்ராக்கிங் செய்ய முடியும். அந்த உங்களுடைய சுய தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து, அதாவது மற்றவர்களால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தகவல். அதனால் போர்டிங் பாஸ் எதுவுமே நீங்கள் கீழே போடாதீங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான தகவல், நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் சென்றாலும் சரி, இந்தியா இலங்கை போன்ற நாடுகள்லேருந்து சவுதி அரேபியா சென்றாலும் சரி, அதாவது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஏதாவது லக்கேஜுகள் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்தா, அது வந்து என்ன லக்கேஜு என்ன தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரியாமல் கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கே கூட தெரியாமல், அதாவது ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து உள்ளே வைத்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை வந்து ஏற்படும், விமான நிலையத்தில் வந்து சிரமங்கள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் சிரமம் வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியா பயணம் வந்து செய்கிறீங்கன்னா, இப்போ வந்து அதாவது நீங்கள் எக்ஸிட்டில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஊருக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது பணம் வந்து இப்போ சவுதி ரியால் டு நீங்கள் இந்தியன் ருபீஸ் வந்து அனுப்புறேன்னு நினச்சிங்கன்னா, அங்கே சவுதியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஊருக்கு அனுப்புறது நல்லது. மற்றபடி நீங்கள் விமான நிலையத்தில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான் தருவாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம இஷ்டத்துக்கு வந்து இந்தியன் ருபீஸ் அதிகமாக கொண்டு போக முடியாது. இந்திய ரூபாயோட மதிப்பு 25,000 ரூபாய் மதிப்பு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கொண்டு செல்ல முடியும். அதே ஃபாரின் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 அமெரிக்கன் டாலர், அதாவது ஒரு 18,000 to 19,000 சவுதியால் வரையும் கொண்டு போகிறதுல எதுவும் பிரச்சனை வந்துடாது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ பணம் கொண்டு போனாலும், அதாவது இந்திய விமான நிலையத்தில் உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை என்றால் அது வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக வடக்கு மாகாணமான காசிமில் உள்ள புரேதாவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தன்னுடன் வேலை பார்க்கும் சக ஊழியரே வந்து பார்த்திங்கன்னா ஊழியரை வந்து ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கழுத்தை நெரித்து அவரை வந்து கொலை செய்த காரணத்தினால அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த யார் கொலை செய்திருக்காருனா அவர் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கும்பொழுது அந்த மாதிரி கழுத்து நெரிச்சு கொண்டனால தான் மரண தண்டனை வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்தாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தபுக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றம் வந்து போதைப்பொருள் கடத்தியதாக குற்றம் சட்டப்பட்ட சவுதி அரேபியா குடிமகனுக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்கிறாங்க. மேலும் வந்து 100,000 சவுதியால் வந்து அபராதமும் வந்து விதிச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லவும் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக உலக அளவில் வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினர் அனுப்பப்படும் பணம் வந்து அமெரிக்காவுக்கு அடுத்து சவுதி அரேபியாவிலேருந்து தான் அதிகமான பணம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல். அதாவது வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியாவிலேருந்து தான் வெளிநாட்டினர் அதிகமான பணம் வந்து தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்புகின்றனர். இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவைத் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் ஈத் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா தனியார் ஊழியர்களுக்கு 4 நாட்கள் வந்து விடுமுறை வந்து வழங்கியிருக்கிறாங்க. மேலும் சவுதியில் தயாரிக்கப்பட்ட ஹலால் பொருட்களை சர்வதேச அளவில் வந்து ஊக்குவிக்க ஒப்பந்தமும் வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல், அதாவது சவுதி அரேபியாவுடைய சிறுவர் தடுப்பூசி கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி சேவைகளை வந்து இலவசமாக வழங்குவதாக சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இலவச சேவை வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து கிடைக்கும். இலவச தடுப்பூசி குழந்தைகளுக்கு வந்து வழங்குகிறாங்க. இதில் சவுதி குடிமக்களும் பயன்பெறலாம், வெளிநாட்டவர்களும் பயன்பெறலாம், மேலும் விசிட் விசாவில் வருவர்களுடைய குழந்தைகளும் வந்து இந்த சேவைகள் அவர்களுக்கு வந்து கிடைக்கும் என்று சவுதி அரேபியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து முற்றிலும் இந்த தடுப்பூசி வந்து இலவசம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்பதும் ஒரு தகவல்.